வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு நம்ம சேனல் ஒரு கேள்வி வாத்தியாரே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார், ஒரு ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். எது குறித்து நம்ம பேச போறோம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி இந்த புகைப்பழக்கங்களை, இன்னைக்கு மாணவர்கள் பேண்டமிக் பீரியடில் நிறைய வீடுகளில் விடுமுறையில் இருக்காங்க, ஆனால் அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு நிலவரம் விசாரித்த பொழுது, இப்போ அனைத்து நம்ம விசாரித்த மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமங்களில் மாணவர்கள் அனைவருமே சுடுகாடுல தான் அவங்க ரசிச்சுட்டு அதிக நேரம் அதை கொஞ்சம் குறித்து எங்களுடைய பார்வை திரும்பியது. சரி, அதை மாணவர்களுக்கு எங்களால் முடிந்த நல்வழிப்படுத்துறதுக்கு முடியுமா அப்படின்னு ஒரு சிறு முயற்சி தான் ஒரு நமது சிவகாசி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய செங்கமலப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய ஐயா கே கனகராஜ் ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பு விருந்தாக வந்திருக்காரு. அவரோட நம்ம இந்த மாணவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி, இந்த பேண்டமிக் பீரியட்ல கடந்த 2 ஆண்டுகளாமா எப்படி இருக்கிறது என்பதை குறித்து உரிய விவாதிப்போம். கற்பனை ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிக பெருமையாக இருக்குது. இன்றைக்கு இன்றைய இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேண்டமிக் பீரியடில் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன், அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி சிறார்கள், அதை தாண்டிய பருவத்தில் கூடிய மாணவர்கள், இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்டையர்லாக மாறி இருக்கிறது தான் நாங்கள் எங்களுடைய முன் கலா ஆய்வு சும்மா கொஞ்சம் பார்க்க வந்தது எங்களுக்கு. அது உண்மையாக அது உங்களோட பள்ளிக்கு இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சுருக்காங்க? இது பழைய, அதாவது பேண்டமிக் பீரியடுக்கு முன்னால் இப்போ வந்துகிட்டு இருக்க இந்த மாணவர்களுக்கும் ஏதாவது உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிகிறதா? அவங்க நடவடிக்கைகளை, அவங்களுடைய பழக்க வழக்கங்களில், அவங்களுடைய புகை பழக்க வழக்கங்கள் என்டையர்லி இந்த பேண்டமிக் பீரியடில் மாறி இருக்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அவருடைய தொடர்ச்சியாக தான் உங்கள்கிட்ட அது குறித்து கருத்து கேட்கத்தான், அது ஒரு மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதா தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச வந்துருக்கிறோம். இப்போ இன்றைக்கி பேண்டமிக் பீரியடில் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பொழுதுபோக்கு இடங்கள் வந்து ரொம்ப அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய இடுகாடு, அந்த சுடுகாடும்பாங்கள்ல, அங்கே தான் அவங்க அதிக நேரம் இருக்கிறதாக நான் ஒவ்வொரு கிராமங்களையும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல பார்க்கும்பொழுது அவங்க நடவடிக்கை, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. வாசி ஆசிரியராக இப்போ நீங்கள் வந்து பள்ளிக்கு திரும்ப ஆரம்பித்தாச்சு, ஏற்கனவே கொஞ்சம் நாள் போயிட்டுருக்கீங்க. இப்போது ஒரு மாணவர் 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அந்த அப்போ இருந்த ஒரு பாய் வச்சுக்கிறோமே, ஒரு பாய் ஏ ரமேஷ் கிரா சுரேஷ், அவரோட நடவடிக்கைகள் இப்போது ஆஃப்டர் த 2 இயர்ஸ், அந்த 1.5 இயர்ஸோ 2 இயர்ஸோ ஏதாவது சில மாற்றங்களை நீங்கள் கண்காணிக்க முடியுதா? ஏதாவது ஒரு மாற்றம் இல்லை சார். இப்போ எங்களுடைய பள்ளியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தொடக்கப்பள்ளி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளி. இப்போ கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு பின்பாக தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறான். ஆமாம், 1.5 வருஷத்துக்கு மேலாக, ஒரு வகுப்பு முழுவதுமாகவும், இன்னொரு வகுப்பில் பாதி முழுவதுமாக அவன் பயிலவே இல்லை. அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து பயிலலை, ஆனால் மாறாக வீட்டிலையும் சமுதாயத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட தீய பழக்கங்களை நிறையவே பழகி வச்சுருக்கிறாங்க. அந்த தீய பழக்கங்கள் நிறைய பழகிருக்கிறாங்க. அதில் இப்போ நீங்கள் சொன்ன புகைப்பழக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எங்கள் வந்து தொடக்கப்பள்ளியாக இருக்கிறதுனால எங்கள் பசங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை, மேல்நிலை அந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த அதாவது லாக்டவுன் போட்டது வந்து மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அரசு போட்ட ஒரு அருமையான ஒரு, அதாவது கொரோனா வைரஸ் பரவிடக்கூடாதுங்கிறக்காக லாக்டவுன் போட்டது. ஆனால் இந்த லாக்டவுனை பயன்படுத்தி இந்த மேல் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீப்பெட்டி தொழிற்சாலைகள், அச்சு தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான நிறைய தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போயிட்டு தாக குறைஞ்சபட்சம் 300 முதல் 400 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறான். அப்போ இந்த சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து அவன் வீட்டில் கொடுக்கறது கிடையாது, நண்பரோடு சேர்ந்து, அதாவது பசங்களோட வாழ்வை சீரழித்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, மது, புகைப்பழக்கங்கள், புகையிலை, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய. இப்போ இந்த புகைப்பழக்க வழக்கங்கள் வந்து இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ இந்த கிராமங்களில் அவங்க வந்து இப்போ அந்த அப்படியே அந்த மதுவில் அந்த புகையிலிருந்து அப்படியே ஒரு போதைக்கு மாறுறது மாதிரி நான் கேள்விப்படுறேன். ஆமாம் சார், இருக்குது. நானே சில நேரம் காவலர்கள்லாம் கொஞ்சம் புகார் பண்ணியிருக்கிறோம். அது முழுக்க முழுக்க நான் எனக்கு தெரிந்த ஒரு என்னுடைய தோட்ட விழா வேலையாளர்கிட்ட பேசும்பொழுது, அவருடைய மகன்கள் அந்த சிறுவர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட நடுநீசி 2 மணி வரைக்கும் சுடுகாட்டிலே இருப்பதாக கேள்விப்படுறோம். இப்போது அந்த அவங்க அப்பா அந்த பணம் வந்து ஒரு மெயினாக இல்லை, அவங்களுக்கு பணம் வந்து வீட்டில் இல்லாமல் கிடச்சிருது, அப்படி தானே சொல்லுவோம், கட்டாயமாக கிடச்சிருது பணம் வந்து. அதாவது பெரும்பாலும் கூலித்தொழிலாளியாக இருக்கக்கூடிய
பேரண்ட்ஸோட பிள்ளைங்க தான் எங்கள்கிட்ட வந்து படிச்சுட்டுருக்குறான். இப்போ அந்த பசங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வேலைகளுக்கு போகிறதுனால ஈஸியாக அவனுக்கு வந்து பணம் கிடைக்குது. இப்போ புகை பழக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சமுதாயத்தில் ஒரு அதை ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க, ஸ்டைலாக. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை, அதாவது எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே, நீ ஒவ்வொரு முறை சிகரெட் பிடிக்கின்ற பொழுதும் உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளை இழந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவார். டெய்லி ஒரு சிகரெட்டாக ஒரு நாளோட நம்மளோட வாழ்நாளில் ஒரு நாள் குறைஞ்சி போச்சு. அதை வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸாக வந்து அந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தொலைக்காட்சி எடுத்துக்கோங்க, சினிமா எடுத்துக்கோங்க, அந்த புகைப்பழக்கம் இல்லாத காட்சிகளை நமக்கு பார்க்குறதே அரிது. ஆனால் மேலே ஸ்க்ரீனில் வேணால் போடலாம், புகைப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு, வேறு வழி இல்லை. ஆனாலும் அதை பார்த்து பழகுகிறார்கள். அதே போல் அதை மட்டும் விட்டுட்டு பேரண்ட்ஸு முக்கிய காரணம். அவனுடைய வீட்டில் அப்பா புகைப்பிடிச்சார்னா கட்டாயமாக மகன் புகைப்பிடிப்பதற்கு 150% வாய்ப்பு இருக்குது. ஐயா, இப்போ நாங்கள் இந்த ஏன் இது புகைப்பிடிக்கிற பக்கத்துக்கு நிறைய பேர் முடிவெடுப்பிருப்பாங்க, டிவி டிவியில் போடுறாங்க. இப்போ நம்ம இந்த எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, இந்த பேண்டமிக் பீரியடில் தான் அது ரேப்பிட்டா இங்கே வந்து கிராமங்களில் எப்படி ஒரு ரெண்டு மாடல் குடிப்பாங்க. ஆமாம், இது வந்து இப்போ பண்டில் ஆகிப்போச்சு. அதிகமான மாடல்களுக்கு கூடிய அதிக நேரம் செலவழிச்சுக்கிட்டு இதை பண்ணுறாங்க. அதுதான் இப்போ வந்து பெரிய, அதாவது இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் வந்ததுக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா, பசங்களோட கூடுகை, அதாவது சேருதல், ஒரு குரூப்பாக சேர்ந்துடுறது. இப்போ நீங்கள் அடிக்கும் முதலே சொன்னீங்க சுடுகாட்டில் இருக்கிறாங்க. சுடுகாட்டுக்கு எப்போ போவோம்னா வாழ்க்கையோட கடைசி காலத்தில் போவோம். ஆனால் இப்போ ஏன் அங்கே போகிறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து தொந்தரவு இருக்கக்கூடாது. சுடுகாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா பொதுவாக மக்கள் யாரும் இடுகாட்டுக்கு போக மாட்டாங்க, குறிப்பாக பெண்கள் போகவே மாட்டாங்க. அப்போ அவனுக்கு வந்து எந்த விதமான ஒரு தொந்தரவும் கிடையாது. அப்போ அமைதியான அந்த சூழல் இருக்கு. இன்னொன்று, தான் வேலை பார்த்த பணம் இருக்குது. ஆமாம், இப்போ எங்கள் கிராமங்களில் கூட அவனுக்கு ஒரு 500 சம்பளம் தர்றாங்க. அவனுக்கு அழகாக வாங்கிட்டு இருக்கிறான் பெரிய, அதாவது மேல்நிலை வகுப்பு படிக்கிற பசங்கள்லாம் இப்போ அதன் மூலமாக டிராப் அவுட்டே நிறைய ஏற்பட்டிருக்கு. பழக்கங்களுக்கு அடிமையாகிய காரணத்தினாலதான் அவன் வர்றதில்ல. அப்ப அவர்களுடைய பெற்றோர்களை வச்சு பேசி பார்த்தோம் அப்படின்னா முறையான ஒரு பதிலும் கிடையாது. ஏன்னா அவன் கூலி தொழிலாளி. காலையில் 6 பட்டாசாலைக்கு போனான்னா ராத்திரி 7 or 8 தெரியாது. பசங்களை கண்காணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அது இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொன்று, இந்த பேண்டமிக் பீரியட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 நிறைய தீய பழக்கங்கள், அதாவது தேவையில்லாத அசிங்கமான வார்த்தைகள் நிறைய பசங்க பேசுகிறான். அசிங்கமான வார்த்தைகள் நிறைய பழகியிருக்கிறான். இன்னொன்று, சிறுவயது பிள்ளைகள் முதல் கொண்டு, அதாவது எங்கள் வகுப்பில் இருக்கிற பசங்களும் பேசத்தான் செய்கிறான். இன்னொன்று, இந்த அசிங்கமான வார்த்தை பேசுகிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு தேவையில்லாத சண்டைகளும் வருது, பசங்களுக்கு உண்டான சண்டைகள் வருது. அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள். இந்த லாக்டவுன் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸை கட்டுப்படுத்தியிருக்க வழிய மனிதனுடைய வார்த்தைகள் அந்த இதை வந்து கட்டுப்படுத்தினா, இதுதான் பல விதமாக சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆசிரியர் உங்களுக்கு வந்து கட்டமைப்பில் நீங்கள் தான் கட்டமைக்கிறீங்க. அவங்க எங்களுடைய கல்லூரிகளோடு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி போகிறதான். இங்கே கட்டமைச்சு ஒரு கட்டான உடலாக வந்தால் தான் நாங்கள் மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் உங்கள் கையில் இருக்குது. அதனால தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்காக காரணமே வந்து இந்த எப்படி இந்த ஃபவுண்டேஷன் எப்படி வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்குள்ள நிலைமையில், அதுதான் மெயின். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன அந்த புகை போதையாக மாறுது. ஆமாம், இந்த போதை இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய குடி. நானும் எவ்வளவோ சில பேர்கிட்ட கவுன்சிலிங் பேசி பார்த்துட்டேன், அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். பள்ளிக்கு போய் ஒரு கஷ்டம் இல்லை, அட்லீஸ்ட் நீ ஆன்லைனில் பரிச்சை எழுதி கூட பாஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணியும் அவங்களுடைய நோக்கம் அந்த சிட்டின்பத்தே நாடி செல்லுது. கரெக்டாக அந்த நான் அது அப்புறம் கையை விட்டுட்டோம். ஏன்னா ஒரு லெவலுக்கு சொல்லலாம் அவங்களுடைய, ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு நான் பார்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் வாங்கக்கூடிய சம்பளம் தான். கரெக்டாக ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு ஒரு மண்ணட்டி போட கூப்பிட்றாங்க, ஒரு மண் வெட்டுறான், வெட்டிட்டு ஒரு 1/2 2 வெட்டான், 5 கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். சரி, அது போக நம்மளுடைய பட்டாசு சூழ்ச்சி சம்பந்தமான நிறைய தொழில்கள் இருந்தனால வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பணத்தை கட்டுப்படுறதுக்கு பெற்றோர்கள் ஏதாவது உங்களை கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து சொல்லி தான் பண்ணுறாங்களா, இதை நடவடிக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு? அதான் இப்போ நான் பெற்றோர்களை சொல்லியாச்சுன்னா பெற்றோர்களுக்கு இந்த இது வந்து மேக்சிமம் தெரியறதில்லை. இந்த பழக்க வழக்கங்கள் தன்னுடைய பையன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரியறதில்ல. குறிப்பாக கூப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா கூட பேரண்ட்ஸ் என்னச்சு, ஆ இல்லை என் பையன் வந்து நல்ல பையன், அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டுருது. நம்ம வந்து அந்த பையனுடைய வாழ்க்கையை நல்லா சீர்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம். ஆனால் அந்த பசங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியலை. பள்ளிகளை எங்கே ஒரு பணிபுரிகின்ற பள்ளியில் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சில பள்ளிகளை விசாரிக்கும் பொழுது அவன் இடையில மாணவர்கள் வந்து மதிய உணவுக்கு போகும்போது கட்டுப்பிடியெல்லாம் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்க எனக்கு வேதனையாக இருந்துச்சு. கட்டாயமா சார், அந்த காணொலிக்கு நான் வந்தது காரணமே அதுதான். ஏன்னா பிடி இதே தவறு,
அதில் போய் அந்த கிடைக்கக்கூடிய நேரங்களில் அது மாதிரி மாணவர்கள் யாராவது ஒன்று பிடிபட்டுருக்காங்களா அப்படி நிறைய? அதாவது எனக்கு முன்னதாக வேலை பார்த்த பள்ளியில் இருக்கக்கூடிய பசங்களை வந்து பார்த்துருக்குறேன். அதாவது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பசங்க, அப்போ தான் சொன்னேன் இல்லையா, அதை ஒரு ஸ்டேட்டஸாக நினச்சிட்டு இருக்கிறான். அதாவது புகைப்பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டைலாக நினச்சிட்டு இருக்கிறது. ஆமாம், உடலை பாதிக்கும், நம்முடைய டோட்டல் லைஃபையே பாதிக்குங்கிறது இப்போதைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஊடிவிக்கிட்டு இருந்துச்சு, வைரலாகிட்டு இருக்கு. ஆமாம், பள்ளிக்குள்ளே போய் உள்ளி கழிஞ்சு கொடுக்குற மாதிரி எல்லாம் கரெக்டாக. அது ஒரு எனக்கு ஒரு தாக்கம் தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து. அதாவது நீங்கள் இப்போ மாணவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த இதில் விரைய வருத்தப்பட வேண்டிய விஷயம் மாணவிகளும் இந்த புகைப்பழக்கம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதாக கட்டாயமாக நிறைய அடவசன் பிரிவில், அதாவது பள்ளியில் நான் பார்த்த அளவுக்கு மாணவிகளை பார்த்துருக்கிறேன். பெருநகரங்களில் காசு போட்டு டெல்லி பெங்களூர் அது மாதிரி சென்னையில் கூட கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஆமாம், டெல்லி நான் அந்த ஏற்கனவே போன முடியாது சொல்லிப்பேன். டெல்லியில் நான் கண்ணாலேயே எனக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் குடிச்சிருந்தாங்க. அந்த டெல்லி ஐஐடி வளாகத்தில் அவங்க டென்ஷன் ப்ரெஷர் அவங்க குடிக்கும் போதே முடியும். பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லும்போது எனக்கு அதாவது அழக நிறைய இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்குறேன். வாட்ஸ்அப்பில் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், அதாவது பெண்களுமாக எல்லா சம உரிமை சம உரிமைன்னு கேட்டு எல்லாத்துலேயும் இப்போ சம உரிமைக்கு வந்துட்டாங்க. பெண்களுக்கும் சொல்கிறேன், என்னுடைய பழைய வீடியோ பாருங்கள், எவ்வளவு பின்னாடி பின் வாழ்க்கையில் எவ்வளோ பாதிக்க போகிறீங்கிறதுக்கு கொஞ்சம் பெண்களே சில மாணவிகளே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கு ஐயா. கரெக்டாக, இப்போ இந்த புகைப்பழக்கம் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதாவது பேரண்ட்ஸ் வந்து முக்கிய காரணம். நான் ஏற்கனவே வந்து என்னுடைய வகுப்பு மாணவர்கள்ட்ட கட்டாயமாக சொல்லுவேன், தயவு செய்து தன்னுடைய தந்தையார் வந்து மதுவோ புகைப்பழக்கமோ அல்லது புகையில் இந்த மாதிரியான போதை வஸ்துகள் வாங்கிட்டு வர சொன்னால் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காத, உன்னை அடித்தாலும் பரவாயில்லை, தயவு செஞ்சு நீ வாங்கியே கொடுக்காத அப்படிங்கிறத பற்றி நான் கட்டாயமாக சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று, தன்னுடைய அப்பா அம்மா அப்பா தானே, தாராளமாக அவருடைய காலில் விழுந்து கேளு. எந்த ஒரு அப்போ அதாவது 10 பேர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா ஒரு அளவு திறந்துடக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நீ காலில் விழுந்து கேளு, தயவு செஞ்சு குடிக்காதீங்கப்பா, நீங்கள் குடிக்கிறதுனால நம்முடைய குடும்பம் சீரழியுது அப்படிங்கிறத தாராளமாக நீ சொல்லு அப்படின்னாலாம் சொல்லியிருக்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாணவர் மாணவிகள் இந்த புகையை தாண்டி போதை வளர்ச்சத்தில் ஏதாவது மாற்றிருக்காங்களா? அதாவது இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஞ்சா. ஆமாம், என்னை நானும் பத்து என்னுடைய நான் என்னை பார்க்கும்போதெல்லாம் சில வந்து என்ன இருக்கிறேன், ஐயா இதுக்கு ஒரு வழி செய்யுங்களேன் எங்கள் கிராமத்துக்கு, இப்போ இந்த போலீஸில் சொல்லுங்களேன், போலீஸில் நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது முதல்ல இப்போ மது, அதாவது புகைப்பழக்கம், அடுத்தது புகையிலை, அடுத்தது மதுவுக்கு அடுத்ததாக அவன் வந்து அது அதுக்கு மேலே மேலேன்னு போயிட்டே இருக்கிறான். அடுத்ததாக ஒரு போதை இதுன்னா லோக்கல்லையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த கஞ்சா. கஞ்சா இந்த இதை வாங்கிட்டு என்ன பண்ண, சுடுகாட்டில் போய் இதை தான் வேலை நடக்கும் பண்ணுறாங்க. அதாவது அங்கே போய் அமர்ந்துக்கிட்டு மொத்தமாக ஒரு கேங்கை போயிடுறது. அப்போ இந்த ஒரு அதாவது தன்னுடைய நிலையை மறந்து இருக்கிற நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியாது. நீங்களாவது உங்கள் கிராமத்தில் கஞ்சான்னு சொல்லிட்டீங்க, நான் சில கிட்ட கிராமங்களில் கஞ்சாவை தாண்டி அவன் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டான் அப்படின்னு மாதிரி, இது மாதிரி தான் கொஞ்சம் மற்ற விட மாதிரிலாம் அங்கே போனால் நான் கேள்விப்பட்ட எதுவாக உண்மைன்னு தெரியல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநகரங்கள் மத்திய பெரிய பெரிய இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் காரணம் மீடியா. அது அது உண்மை, சோர்ஸஸ் எல்லாமே அது அதான் உண்மை. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இப்போ நீங்கள் மாணவர்களை நீங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள பள்ளியில் ஒர்க் பண்ணுறீங்க, முக்கியமான பள்ளி, அந்த பள்ளிக்கு என்ன மாதிரியான சீரமைப்பு, இதுலேருந்து ஒரு சீர்திருத்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? மாணவர்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம், பள்ளிக்கு பக்கத்தில் ஏதாவது புகையிலை சம்பந்தமான கடைகள் இருக்கக்கூடாது, புகையிலை சம்பந்தமான பொருட்களை எம்மாணவரும் சுமந்து செல்லக்கூடாதுங்கிறது மாதிரியான ஸ்ட்ரிக்ஸாக ஏதாவது சொல்கிறீங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசுடைய வழிகாட்டு நெறிமுறை என்னென்னா, பள்ளி இருக்கிற பகுதியில் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 100 மீட்டருக்குள்ளாக வந்து புகையிலையோ மதுப்பழம் இந்த மாதிரி எந்த விதமான கடைகளும் வைத்திருக்கக்கூடாது. ஆனால் எங்கள் அருகே பள்ளிக்கு அருகாமையில் எந்த ஒரு கடையும் கிடையாது. இன்னொன்று, விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கியது, விழிப்புணர்வு வாசகங்கள். அதே மாதிரி காலை வழிபாட்டு கூடத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த புகைப்பழக்கத்தினுடைய தீமைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று இந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுத்துட்ருக்குறோம். அனைத்து ஆசிரியர்களும் ஒருத்தனை கொடுத்து அனைவரும் அனைத்து ஆசிரியர்களும் தங்களுடைய இப்பணி மிக போற்றுதலுக்குரியது. இப்பணி ஒரு மாணவ சமுதாயத்தை ஒரு நல்லநிலைக்கு கொண்டு வரதுக்கு மிக மிக அவசியமும் கூட. ஏன்னா இப்போ அவருடைய பாதை திரும்பும்போது மொத்த வாழ்க்கையை அவனுக்கு ஒரு திரும்பலாக மாறுகிறது. கட்டாயமா, அதனால் அந்த ஒரு கட்டமைப்பு பணியில் நீங்கள் ஈடுபடுறது மிக சந்தோஷமாக இருக்குது. இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து ஏதாவது முக்கியமாக சொல்ல வரீங்களா? ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட இதோட கடையில வந்து ஒரு பையன் வந்து 500 ரூபாய் வந்து மாத்துறது. அப்ப அம்மா மாத்திர என்ன செய்யறாங்க?
அதாவது சில்லறை மாத்துறான், இன்னொருவங்கிட்ட கொடுத்து விட்டு சில்லறை மாத்திட்டு பின்னதாக வாங்குறதுக்கு. ஆனால் அதுக்குள்ள பிடிபட்டுட்டான், பிடிபட்டுட்டான். அவனை நினைச்சு என்ன செஞ்சிடும் அப்படின்னா பேரண்ட்ஸ் நாங்கள் திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். கட்டாயமாக செஞ்சே ஆகணும். இது போன்ற நடவடிக்கைகளை நம்ம எல்லா ஆசிரியரும் சேர்ந்து மாணவ சமுதாயத்தை நல்ல முறை கட்டமைப்போம் என்று தங்கள் வரையைக்கு மிக்க நன்றி. நன்றி.